அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளையான சஷ்டி விரதத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படின்றது செவ்வாய்க்கிழமை வரும்பொழுது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுதுங்க அப்படிப்பட்ட நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாங்க இந்த தகவலை பற்றி முழுசா தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதம் வளர்ப்பு வரக்கூடிய சஷ்டி மகா சஷ்டி என அழைக்கப்படுதுங்க அந்த நாளை சேர்ந்து மொத்தம் ஆறு நாட்கள் விரதம் இருப்பதும் பெரு விழாவுடன் இந்த விரதம் நிறைவடையுங்க இந்த சஷ்டி விரதம் சிறப்பாக நடக்கும் திருச்செந்தூர் கோயில் முருகனின் ஆறு படை வீடுகளில் இரண்டாவது படை வீடாகும் சஷ்டியோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி முருகனை நினைத்து விரதம் இருக்க அவரே குழந்தையாக பிறப்பார் என்பது ஐதீகங்க ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா வளர்ப்புறை தேய்ப்பிரைகளில் சஷ்டி திதி வருவது வழக்குங்க அப்படி கார்த்திகை மாதத்தில் வரும் வளர்பிறை சஷ்டிக்கு மகா சஷ்டி என அழைக்கப்படுதுங்க இந்த தினத்தில் திருச்செந்தூர் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம் அப்படி குழந்தை வரத்தை அருளக்கூடிய ஒரு சிறப்பான விரதமாக இந்த சஷ்டி விரதம் பார்க்கப்படுதுங்க அப்படிப்பட்ட இந்த விரதம் அப்படின்றது தீபாவளி முடிந்து வரக்கூடிய பிரதம திதியில் வரவிருக்கின்றதுங்க இந்த விரதத்தை சஷ்டி விரதம் என்று அழைக்கப்படுதுங்க இந்த விரதத்தை ஆறு நாட்கள் கொண்டாடப்படுது இருந்தே இந்த கந்த சஷ்டி விரதத்தை ரொம்பவே நம்பிக்கையாக கொண்டாடப்படுதுங்க இப்படிப்பட்ட இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் நமக்கு செல்வம் பொருள் தொழிலில் வளர்ச்சி மற்றும் குழந்தை பாக்கியம் என நீங்கள் வேண்டியது அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பானதாக இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுதுங்க ரொம்பவே நம்பிக்கையானதாக இருக்கின்றதுங்க அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வளரும் இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட சிறப்பான விரதமாக தாங்க இந்த கந்தசஷ்டி விரதம் சொல்லப்பட்டிருக்கு இந்த விரதம் பார்த்தீங்கன்னா தீபாவளி மறுநாள் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது வரை ஆறு நாள் கடைபிடிக்க வேண்டுங்க ஆறு நாளும் அதிகாலையில் எழுந்து முருகனை நினைத்து மனதார வேண்டிக்கொள்ள வேண்டுங்க பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய வேலையில் விளக்கேற்றி முருகனை வழிபட்டு விரதம் இருக்க வேண்டும் இந்த ஆறு நாளும் உங்களால் விரதம் இருக்க முடிந்தால் நீங்கள் முழு வேலையும் விரதமிருந்து மனதார வேண்டிக் இல்லையென்றால் உடல்நிலை சரியில்லை என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் ஒரு வேளை மட்டும் நீங்கள் உணவை பத்தியமாக விரதமிருந்து முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொள்ளலாங்க ஒருவேளை குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் விரதம் இருக்கிறீர்கள் என்றால் கணவன் மனைவி இருவரும் தம்பதியராக விரதம் இருக்க வேண்டும் இப்படி கந்தசஷ்டி விரதம் இருக்கும் பொழுது அவருக்கு உண்டான பாடல்களை பாராயணம் செய்வது மிகுந்த பலன்களை தருங்க மீண்டும் மாலை வேளையில் நீங்கள் விரதத்தினை முடித்து கொள்ளலாங்க இவ்வளவு சிறப்பான இந்த கந்த கந்தசஷ்டி விரதம் அப்படின்றது நாளை செவ்வாய்க்கிழமையில் செய்யும் பொழுது உங்களுக்கு பலவிதமான பலன்கள் கிடைக்குங்க எனவே இவ்வாறாக நீங்கள் முருகனை நினைத்து மனதார அவருக்கு உண்டான பாடல்களை பாராயணம் செய்து விரதம் இருக்க வேண்டும் இந்த கந்த சஷ்டி அப்படின்ற உருவான கதையையும் பார்க்கலாங்க படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தட்சகன் காசிபன் என்ற இரு புதல்வர்கள் உண்டு இவர்களில் தட்சகன் சிவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று சிவபிரானுக்கே மாமனார் ஆகியும் அகந்தை காரணமாக இறுதியில் சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்திரரால் கொல்லப்பட்டான் அடுத்து காசிபனும் கடும் தவம் புரிந்து சிவனிடம் பல வரங்களை பெற்றான் ஒரு நாள் அசுரகுரு சுக்கிரனால் ஏவப்பட்ட மாயே எனும் பெண்ணின் அழகில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழந்தான் இதைத் தொடர்ந்து காசிபனும் மாயை என்னும் அசுர பெண்ணும் இணைந்து சூரபத்மனும் சிங்க முகமுடைய சிங்கனும் யானை முகமுடைய தாரகனும் ஆட்டு அஜமுகியனும் அசுர பெண்ணும் பிறந்தனர் மாயையை காரணமாக தோன்றிய இந்த நான்கு பேரும் ஆணவ மிகுதியால் மிதந்திருந்தனர் காசிபர் தன் பிள்ளைகளிடம் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என்று உபதேசம் செய்தார் இவர்கள் கடும் தவம் இருந்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றனர் இவர்களுள் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து நூற்றி எட்டு யுகம் உயிர் வாழவும் ஆயிரத்தி எட்டு அண்டம் அரசாளவும் இந்திர ஞானம் எனும் தேரையும் வரம் பெற்றான் மேலும் தனக்கு சாகா வரம் வேண்டும் என சூரபத்மன் சிவனிடம் கேட்க பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் என்ற சிவன் எந்த வகையில் அழிவு வர வேண்டும் என கேட்டார் சூரபத்மன் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டான் இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் தம்மை போல் பலரை உருவாக்கி இந்திரன் முதலான முப்பது முக்கோடி தேவர்களையும் சிறையில் இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபத்மனிடம் இருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டனர் சிவனும் அவர்களை காப்பாற்றும் நோக்குடன் பார்வதியின் தொடர்பின்றி தனது ஆறு நெற்றிக்கண்களை திறக்க அவற்றிலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளையும் வாயு பகவான் ஏந்தி சென்று சரவண பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது சேர்த்தான் அந்த தீப்பொறிகள் ஆறும் ஆறு குழந்தைகளாக தோன்றி ஆறு கார்த்திகை பெண்கள் அறுவர் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர் அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைக்க அவர்கள் ஒரு மேனியாக வடிவம் கொண்டு ஆறு முகங்களும் இரு கரங்களும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றினர் திருக்கரத்தில் வேலேந்தி கொண்டு முருகப்பெருமான் இந்திராதி தேவர்களே நீங்கள் அசுரர்களுக்கு சிறிதும் அஞ்ச தேவையில்லை உங்கள் குறைகளை சீக்கிரமே போக்கி அருள செய்வது என் வேலை என்றார் அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன் தாரகாசுரன் அவன் மகன் என எல்லா சேனைகளையும் ஐந்து நாட்களில் அளித்தார் ஆறாம் நாள் எஞ்சியவன் சூரபத்மன்தான் தனது சேனை தலைவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார் ஆனால் சூரபத்மன் பாலகன் முருகனா எனக்கு எதிரி யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலும் முடியாது என்று வீரா வேஷமாக கூறினான் உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை சூரனுடன் போர் புரிய அனுப்பினர் சூரனோ கடலின் நடுவில் வீரம என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான் உலகை ஆள வந்த முருகன் அந்த நகரை அடைந்தார் சூரன் அவரை பார்த்து ஏளனம் செய்தான் முருகன் அசரவில்லை முருகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை காரணம் ஒரு சிறுவனை கொல்வது தன் வீரத்துக்கு இழுக்கு அது பாவம் என்று அவன் கருதினான் அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தைக் கண்டு முருகனும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தார் தன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினார் அதை பார்த்தவுடனேயே சூரனின் ஆணவம் மறைந்து ஞானம் பிறந்தது முருகா என் ஆணவம் மறைந்தது உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன் அந்த கடலின் வடிவாகவே நான் இங்கு தங்குகிறேன் உன்னை வணங்க வரும் பக்தர்கள் என்னில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் திருவடியே கதி என சரணமடையும் புத்தியை பெற வேண்டும் என்றான் முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார் அதன் பிறகு தன் ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபக மறதியை உண்டாக்கினார் சூரனுக்கு ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக அவரிடமிருந்து தப்ப முயன்றான் முருகப்பெருமான் தன் தாய் உமாதேவியுடன் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார் வேல் பட்டதும் மாமரம் இரண்டாக பிளந்து ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் மாற்றினார் சஷ்டி விரதம் அப்படின்றது ஐப்பசி மாத தீபாவளி அமாவாசையின் பின் அதாவது வளர்ப்புறை பிரதமை முதலில் ஆரம்பித்து ஆறாம் நாளான சஷ்டி திதி வரையான ஆறு தினங்களும் அனுஷ்டிக்கப்படும் முருகப்பெருமானுடைய சிறப்பான நோன்பாகும் கந்த சஷ்டி விரதத்தை முறையாக அனுஷ்டிப்போருக்கு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி ஆகிய மூன்று சக்திகளுக்கும் தலைவனான முருகப்பெருமான பேரருள் கிட்டுங்க சஷ்டி அன்று கந்தனுக்கு அபிஷேகம் செய்த பாலை பருகுவோருக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் என்பதும் ஐதீகம் கந்த சஷ்டி என்னும் போதே அதற்கென சில விரத நியதிகள் தனித்துவம் பெற்று திகழ்கின்றன இந்த விரதம் அனுஷ்டிக்கு விரும்புவோர் விரத நாட்கள்ல விடியற் காலையில் துயிலிருந்து சந்தியா வந்தனம் முதலிய காலை கடன்களை முடித்து ஆற்றில் இறங்கி நீரோட்டத்தின் எதிர்முகமாக நின்று ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்தபடி முருகனை மனதில் இருத்தி நீரில் மூழ்கி எழ வேண்டுங்க கிணறு குளம் போன்ற நீர்நிலைகளில் நீராடுபவர்கள் வடதிசை நோக்கி நின்று இதேபோல் தூய நீராடி தோய்ந்துளர்ந்த ஆடை அணிந்து அமைதியான இடத்திலோ அல்லது ஆலயத்திலோ அமர்ந்து அல்லல் தீர்க்கும் ஆறுமுக பெருமானை நினைத்து தியானம் செய்ய வேண்டுங்க விரத காலங்களில் மனம் வேறு எண்ணங்களில் ஈடுபடாதிருக்க கந்த சஷ்டி கவசம் கந்தர் கழிவெண்பா திருமுருகாற்று படை போன்ற நூல்களை படிக்க வேண்டும் இப்படி இந்த ஆறு நாட்களும் பூரண உபவாசம் இருப்பது அதி உத்தமம் என கருதப்படுதுங்க மிளகுகளை விழுங்கி பழம் மட்டும் சாப்பிட்டு தீர்த்தம் குடித்து இளநீர் குடித்து ஒரு நேர உணவு மட்டும் உண்டு அவரவர் தேக நிலைக்கேற்ப கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுதுங்க ஆறாவது நாளான கந்தசஷ்டி அன்று பூரண உபவாசம் இருத்தல் வேண்டும் விரதம் ஆரம்பமான தினத்தில் ஆலயம் சென்று சங்கல்பம் செய்து காப்பு கட்டி விரதத்தை தொடங்க வேண்டுங்க கடும் விரதம் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் முதல் ஐந்து நாட்கள் இரவு ஒரு பொழுது பால் பழம் அல்லது பலகாரம் உண்டு இறுதி நாள் உபவாசம் இருக்கலாங்க அதுவும் முடியாதவர்கள் முதல் ஐந்து நாட்களும் பகல் ஒரு பொழுது அன்னமும் ஆறாம் நாள் இரவு பால் பழம் அல்லது பலகாரம் உண்டு விரதம் இருக்கலாம் இந்த விரதத்தை முடிப்பது அப்படின்றது காலை வேலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்ததிலிருந்து மாலை சூரியன் மறையும் பொழுது அதாவது ஐந்து முதல் ஆறு மணி வரை இந்த ஒரு மணி நேரம் இங்கே எடுத்துக்கலாங்க இந்த ஆறு நாட்களில் ஒன்றான நாளையான செவ்வாய்க்கிழமையில் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்து இருபது செவ்வாய்க்கிழமையில் வரும் இந்த சஷ்டி விரதத்தை தவறவிட்டாதீங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ